திருச்சியில் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டவர்களின் வீடுகளில் ஆரஞ்சு நிற ஸ்டிக்கர் ஒட்டப்படும் என மாவட்ட ஆட்சியர் சிவராசு தெரிவித்துள்ளார். திருச்சி மாநகராட்சிக்கு உட்பட்ட 65 வார்டுகளில் கொரோனா பரிசோதனை முகாம் நடைபெற்றது. அரியமங்கலம், கோ அபிஷேகபுரம், பொன்மலை, ஸ்ரீரங்கம் ஆகிய கோட்டங்களில் நடத்தப்பட்ட முகாமில் 10 வயதிற்குட்பட்ட குழந்தைகளும் 60 வயதிற்கு மேற்பட்ட முதியவர்களும் கொரோனா பரிசோதனை செய்து கொண்டனர். இந்நிலையில் மேல சிந்தாமணி பகுதியில் நடைபெற்ற முகாமை மாவட்ட ஆட்சியர் சிவராசு பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநகரின் அனைத்து பகுதிகளிலும் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டு 15 நாட்களுக்குள் நோய் தொற்று அதிகம் காணப்படும் பகுதிகள் கண்டறியப்படும் என்று தெரிவித்தார். திருச்சியில் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என வெளியான தகவல் தவறானது என்று கூறிய அவர், முழு ஊரடங்கு குறித்து அரசுதான் முடிவு செய்யும் என தெரிவித்தார். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 15 தினங்களுக்குள்ளே மாநகராட்சி பகுதி முழுவதுமே கணக்கெடுப்பு செய்யப்பட்டு அவங்களுக்கு வந்து யாருக்கு சிம்டம்ஸ் இருக்கோ அவங்களுக்கு தனியாக ஃபீவர் கிளினிக்கில் சாம்பிள் எடுக்கிறோம். ரேண்டமாக சாம்பிள் எடுக்கிறத விட ஒவ்வொரு வார்டு நம்ம கிளஸ்டராக வந்து இப்போ இதுவரைக்கும் ஹையஸ்ட்டாக 19 வந்திருக்கு ஒரு வார்டில் மட்டும். அந்த கேஸ்லேருந்து ஆரம்பித்து அதிகமான தொற்று எங்கே இருக்குது கிளஸ்டர் பரவாமல் இருக்க தடுக்கிறதுக்காக இந்த உத்தியை கையாண்டு இப்போ கடந்த 3 நாள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லை, ஊரடங்கு இதெல்லாம் வந்து அரசு தான் முடிவு பண்ணணும். நம்ம கிளியராக சொல்லியிருக்கோம், 31 வரைக்கும் இதே நிலை தான் தொடரும். ஊரடங்கு தனியாக வர்றாப்புல இருந்தால் அரசு அறிவிப்பு இருப்பாங்க.